श्रीकृष्णा 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 गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्री दक्षिणामूर्ति स्तोत्रम ध्यान श्लोकंगल मौनं व्याख्या प्रकटित परब्रह्मतत्त्वं युवानं वर्षेष्ठान्ते वसदृशिगणैः आवृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलित चिन्मुद्रमानन्दरूपं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे वटविटपि समीपे भूमिभागे निषण्णं सकलजनानां ज्ञानदातारमारात् त्रिभुवनगुरुमीशं दक्षिणामूर्तिदेवं जनन मरण दुःख छेददक्षं नमामि चित्रं वटतरोर्मूले वृद्धा शिष्या गुरुर्युवा गुरोस्तु मौनं व्याख्यानं शिष्यास्तु छिन्न संशयाः निधये सर्वविद्यानां विषये भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ नमः प्रणवार्धाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः दक्षिणामूर्तये नमः। हरि ओम तत्सत्। கடந்த சில வாரங்களை பகவான் ஆதிசங்கரனால் ரட்சிக்கப்பட்ட இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை நம்ம தொடங்கியிருக்கோம். அதுக்கு முன்னோட்டமாக பல தியான ஸ்லோகங்கள், அதிலும் கடந்த வாரம் 4வது ஸ்லோகத்து வரைக்கும் அர்த்தம் பார்த்து முடிச்சிருக்கோம். இன்றைக்கி 5-6வது ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை பார்க்குறோம். தட்சிணாமூர்த்தையே நமஹ, அந்த தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். எந்த தட்சிணாமூர்த்தி சுவாமி? பிரணவருடைய அர்த்தமாக இருக்கிறவர் பிரணவார்த்தாய. ஓம் நமஹ பிரணவார்த்தாய. ஓம் ஓம்னாவே பிரணவம், பிரணவன்னா அநாகத சப்தம், பிரம்மவாச்சி ஓம்காரம். ஸோ பிரணவார்த்தாய ஓம்கார என்ன அர்த்தத்தை தெரிவிக்கிறதோ, என்ன பொருள் சொல்கிறதோ, ஓம்காரத்தில் 3 அக்ஷரங்கள் இருக்கே, அகார உகார மகார. அதுக்கு தனியாக சாஸ்திரம் விவரிக்கிறது பல வகையில். ஸோ அப்படி மொத்தத்தில் அந்த 3 அக்ஷரங்களை சேர்ந்து ஒரு அக்ஷரமாகி ஏகாட்சரம் பிரம்மா ஓம்காரம் பரபிரம்முடைய தத்துவத்தினை தெரிவிக்கிறது. அப்போது நம்ம சாஸ்திரம் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக
ఒరే అక్షరతలో బ్రహ్మతత్వతని వేదాంత సారం మొత్తం కొండు ఉంది అదిలో నట్షెల్ల వచ్చిరుకు. அதனால் அந்தந்த சாதகர்களுக்கு எப்பெப்போ எப்படிப்படியெல்லாம் உபயோகப்படுத்திக்கலாமோ அப்படியெல்லாம் உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் த்வி அக்ஷரம் ராம சிவ, சிவராத்திரனுக்கு சிவன் பற்றி சொன்னோம், கிருஷ்ணா ரெண்டு அக்ஷரம், அப்புறம் மூணு அக்ஷரம், நாலு அக்ஷரம், சதுரக்ஷரம், நாராயண சதுரக்ஷரம் அது சொன்னாவே போதும் மாமா, அஷ்டாட்சரம் கூட வேண்டாம் சொன்னால் அப்புறம் சொல்லிக்கோ. ஸோ ஷட்டாட்சரி ஓம் நம சிவாய ஓம் சேர்ந்துட்டால் அது ஆறு அக்ஷரங்களோடு சேர்ந்த இதாகிடும். அப்புறம் அது பதினாறு அக்ஷரம் வரைக்கும் சில மந்திரங்கள் போகும். ஸோ மொத்தத்தில் ஓம் நம பிரணவார்த்தாய, அந்த பிரணவத்துடைய அர்த்தத்தினை சொல்லி குறிக்கிற அந்த பிரம்மமுடைய குவாலிட்டிஸ் என்னானது ஒரு மூணு வார்த்தைகளில் விவரிக்கிறார். சுத்த ஞான ஏக மூர்த்தையே, மூர்த்தி இல்லை அதனால தான் நாமத்திலே சொன்னோம் தட்சிணா அமூர்த்தி தட்சிணாமூர்த்தி அப்படின்னு. ரூபமே இல்லை ஆனால் ரூபம் இருக்கிற மாதிரி காணப்பட்டார், அன்மேனிஃபெஸ்டட் பிரம்மன், மேனிஃபெஸ்ட் ஆன மாதிரி ரூபம். இங்கே அதே மாதிரி என்ன ரூபம், ஒருவேளை ரூபம் வந்து அங்கே உட்கார்ந்துன்னு சொன்னால் ஞானமே வடிவமாக இருக்கிற ஞான வடிவம். தமிழ்நாடில் அந்த நம்ம முருகனுக்கு வந்து ஞானப்பள்ளமே ஞான வடிவம்னு சொல்லுவாங்க. ஞானத்தின் கொடுக்கறதுக்காக தான், ஆனால் யாரும் ஒருத்தர் கூட இந்த காலத்தில், அந்த காலத்தில் நிறைய பக்தர்கள் வந்து முருகன் பக்தர்கள் எல்லாரும் ஞானத்துக்காக தான் அவர்கிட்ட போயிட்டாங்க, ஞானம் கொடுத்தார். அதனால தான் அவருக்கு அழகான ஒரு பேர் குஹன், என்ன குஹில் இருக்கிறதா ஞானம், நம்ம ஹிருதயத்தில் இருக்க அந்த ஆத்ம ஞானம் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. சரி, ஸோ சுத்த ஞானம், ஏன் சுத்த ஞானம்னு சொல்ல வேண்டியதாயிடுச்சுன்னா கொஞ்சம் கலப்படப்பு இருக்கிற அசுத்த ஞானம் இருக்குல்ல, லௌகிக் ஞானம் கூட சேர்ந்துருக்குல்ல, இந்த புத்திலேயே பிரம்மனை தெரிஞ்சுக்கொன்றாங்க, இந்த புத்திலேயே லோக்கத்திலையும் வேலை பண்ணணுன்றாங்க, தர்மம் எல்லாம் அனுசரி புத்தி கட்டி போச்சு என்ன ஆயிடுச்சான்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் சுத்த ஞானம்னு சொல்லும் போது அங்கே தேர் இஸ் நோ எனி அடல்ட்ரேஷன், எந்த கலுஷித்தம் இல்லாதது. சுத்த ஞான ஏகமூர்த்தையே, லௌகிக ஞானம் பற்றி சொல்லும்போது பல ஞானங்கள் இருக்குது, எல்லா ஞானம் எல்லாருக்கும் தெரியாது, எல்லா பாஷை எல்லாருக்கும் தெரியாது, எல்லா கலைகள் எல்லாருக்கும் தெரியாது. எப்போவுமே யாரோ ஒருத்தர் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கம்மி ஒருத்தர் ஜாஸ்தி இருந்துகிட்டு இருப்பாங்க லோகத்திலும். ஆனால் எல்லா அறிவுக்கு அறிவியாக இருக்கிற, ஓகே, எல்லா ஞானத்துக்கு ஞானமாக இருக்கிற, ஸோ கண்ணுக்கு கண்ணாய் காதுக்கு காதாய்னு சொல்கிற மாதிரி ஞானத்துக்கு ஞானமாக இருக்கிறவருன்னு சொல்லணும். அப்போது அப்படிப்பட்ட அந்த மூர்த்தி தட்சிணாமூர்த்திக்கு இன்னும் என்ன சொல்கிறாருன்னா நிர்மலாய, சுத்தமன்னு சொன்னாவே நிர்மலந்தான், சுத்தமன்னாவே அழுக்கு இல்லாதது தானே, திரும்பி நிர்மலாய அப்படின்னு இன்னொரு ஸ்பெஷல் எக்ஸெக்டிவ். ஸோ நிர்மலமாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, சரியா? நிர்மலம் அனிர்மலம் வந்து மனசில் ஏற்படும், ஆனால் சுத்த சைத்தன்யத்தில் அதனால்தான் சுத்தத்துக்கு நிர்மலத்துக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சுத்த சைத்தன்யம்னு சொல்லும்போது வந்து பிரம்ம ஞானம், சத்தியம் ஞானம், அனந்தம் பிரம்ம, அந்த ஞானம். ஆனால் இங்கே நிர்மலம்னு சொல்லும்போது எதுக்கு சொல்ல வேண்டியிருக்குன்னா கீழே பிரகிருதிக்கு மாயலோக்கு இறங்கி வந்தால் புத்திக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ அழுக்கு ஏற்படுறது, அந்த அழுக்கு நீக்கிறதுக்காக தான் நம்ம எல்லோரும் இங்கே வந்து சாஸ்திரம் படிச்சுக்கிறோம். அப்போது நிர்மலாய, அப்படிப்பட்ட ஏதாவது அநிர்மலத்துவம் எப்பாவது ஏற்படுமோ, எப்பாவது அவருக்கு நம்மளுக்கு மாதிரி இருந்தால் இல்லை, பிரம்மனில் சுத்த சைத்தன்யத்திலும் உருக்காகவும் எப்பவுமே எந்த காரணத்தினாலையும் எதுவுமே அது அதை என்ன டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அழுக்கு செய்ய முடியாது, நிர்மலாய. அப்படி இருக்கிற அந்த பிரம்ம சைத்தன்யம் சுத்தமும் நிர்மலமாக இருக்கிறதுனால அது எப்பவுமே பிரசாந்தாய, எல்லாமே ஃபோர்த்து கேஸு, அந்த பிரசாந்தமாக இருக்கிற, அந்த நிர்மலமாக இருக்கிற, அந்த சுத்த சைத்தன்யமாக இருக்கிற, ஓகே, ஃபார் தட் லார்ட் பிரசாந்தாய. இந்த பிரசாந்தம் கூட சொல்லும்போது பொதுவாக இந்த பிரசாந்தி வார்த்தை பிரம்மனுக்கு தான் உபயோகப்படுத்தணும் இல்லையா. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது வந்து அசாந்தி நிறைய தெரியும், அப்பப்போ கொஞ்சம் சாந்தி தெரியும். பிரசாந்தின்னு சொன்னால் பிரகர்ஷனேன சாந்தி, வந்தி போகாத நிலகுலையாத சாந்தி அன்றோம், அது குறையவே குறையாது, அது இன்க்ரீஸும் பண்ண வேண்டியதில்லை, அது பூர்ணமாக இருக்குது எப்பவுமே.
அதனால தான் அதுக்கு மட்டும்தான் பிரசாந்தத்தானே கூப்பிட முடியும். அதனால் மனசில் வர சாந்தி அசாந்தி நமக்கு தெரியணும். எப்போ நான் இந்த பிரசாந்த நிலையில் பிரம்மஸ்தித்தில் இருந்து பார்க்குறானோ, திரஷ்டா பாவத்தோட சாட்சி பாவத்தோட மனசில் இப்படிப்பட்ட சில ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஏற்படுறதுன்னு சாட்சி பாவத்தோட எனக்கு தெரியணும். அப்போது அது வந்தானோ போனானோ நான் கண்டிக்க மாட்டேன், அசல் ஜாஸ்தி வராது. ஆனால் லோகத்தில் இன்ட்ராக்ட் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சம் அங்கே ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஏற்படும். பட் நான் பிரசாந்தத்தின் நான் ரூபம் என்னோடய ரூபம் தெரிஞ்சுக்கிறதுனால என்னை ஒன்றும் அந்த சாந்தி அசாந்தி என்ன எதுவுமே பண்ணாது. ஸோ அப்படிப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாரு. அதுக்கு அடுத்ததாக அகார உகாரம் அகாரம் பற்றி நான் இப்போ விவரிக்கலை, அது சமயம் வரும்போது எங்காவது சொல்லுவோம். பொதுவாக ஜஸ்ட் ரெண்டு மூணு மட்டும் உபனிஷத்து பல வகையில் சொல்லும். மூணு காலங்கள், மூணு அக்ஷரங்கள்னால மூணு காலங்கள், மூணு அவஸ்தைகள், முன்மூர்த்திகள் அப்படி சொல்லலாம். வேதாந்த பாஷையில் சொல்கிறதுன்னா விராட், ஹிரண்ய கர்ப்பா அண்டு ஈஸ்வர, ஓகே, அந்தர்யாமி அப்படின்னு எடுத்துக்கணும். அப்புறம் ஓமில் இருக்கிற அந்த சைலன்ஸ் தான் அமாத்திரான்னு சொல்லப்படுறது, அதுதான் நிர்குண பிரம்மம்னு சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு போதும் பிரணவார்த்தாய. இன்னொரு பிரணவத்தினால பிரதிபாதிக்கப்பட படுறவர் அப்படின்னு கூட சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது. இதெல்லாமே இப்போ நான் பேசுனதெல்லாம் மாண்டுக்க உபனிஷத்தில் சொல்லப்படுற விஷயம். அப்புறம் அங்கே இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு ஸ்லோகத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இது இந்த பிரசாந்தி அது எல்லாமே ஜஸ்ட் சாந்தம் அத்வயம் சதுர்த்தம் மன்னே ஒரு மந்திரத்தில் காரிக்கலோ இந்த வார்த்தைகள் எல்லாம் வரும். ஸோ இதுதான் இந்த அழகான ஸ்லோகத்துடைய அர்த்தம். அடுத்தது கடைசி தியான ஸ்லோகம் வந்து, இது சில புஸ்தகத்தில் இருக்காது, சில வாட்டி அதை சேர்க்கறதில்லை, சில வாட்டி சேர்க்குறாங்க சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறதுனால அதிகார அர்த்தமும் தெரிஞ்சுக்கிறோம். முக்கியமாக காரணம் வந்து இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு விளக்கம் வியாக்கியானம் ஏதுன்னு காரிக்கை ஏதுன்னு அந்த சுரேஸ்வராச்சாரியருடைய மானசோல்லாசத்தில் இருக்கிற இந்த ஸ்லோகம். இது சுவாமி தயானந்த சரஸ்வதிக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் எப்போ சத்சங்கம் தொடங்கினாலும் சரி இந்த ஈஸ்வர குருராத்மேயத்தை சொல்லுவார், பாடமாட்டார், அவருடைய கம்பீரமான குரலை வச்சு வேர்ட்ஸாகவே சொல்லுவார். ஓகே, அதோட அர்த்தத்தை பார்ப்போம். ஈஸ்வர குரு ஆத்மா இது மூர்த்தி பேத விபாகினே. மூணு வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்குங்க, ஈஸ்வர குரு ஆத்மா. இது மூணுமே மூணு விதமாக வெளியில் மேனிஃபெஸ்ட் ஆனதுனால ஒரே தத்துவத்தினே மூணு ரூபங்களாக மூர்த்தி என்ன ரூபம். ஸோ மூர்த்தி பேதம்தான் இருக்க தவிர எசன்ஸ் எசென்ஷியல்லி டிஃபரன்ஸ் இல்லை. மூர்த்தி பேத விபாகினை வெளியில் பார்க்கும்போது, இப்போ வெளியில் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் வித்தியாசம் இருக்குது, ஹைட்டில் வித்தியாசம் இருக்குது, வெயிட்டில் வித்தியாசம் இருக்குது, அப்புறம் மேல் ஃபிமேல் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் எசென்ஷியல்லி கான்ஷியஸ்னஸ் தானே. அந்த விதத்தில் இங்கே இந்த பிரம்மனை பற்றி சொல்லும்போது ஒரே பிரம்மம் மூணு ஆயிட்டார். ஸோ ஒன்று வந்து ஈஸ்வரான்னு சொல்லும்போது ஜகத்தன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா ஜகத்தில் ஈஸ்வரனோட ஸ்வரூபம் தானே, ஜகத்தை மொத்தம் ஈஸ்வர ஸ்வரூபந்தான். முதல் படியில் தான் என்னுடைய கடவுள், என்னுடைய இஷ்ட தெய்வம், என்னோடய கோவில், என்னோடய வீடுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் விஸ்வரூப தியானம் தானே படகணும். ஸோ விஸ்வம் மொத்தம் கூட ஈஸ்வரனால். ஸோ பிரம்மனே அவரே உலகமாக ஆயிட்டார் ஒரு ரூபம். ரெண்டாவது வந்து அந்த பிரம்மனே திரும்பி வேதங்களும் ஆயிட்டார். இங்கே வேதம் எதுக்கு சார் நடுவில் சொல்கிறீங்கன்னா, அந்த வேதங்கள் வச்சுக்கிட்டு தான் குரு இருப்பார். வேதனுடைய சப்போர்ட் இல்லாமல், வேதம் முன்னாடி வச்சுக்காமல், சாஸ்திரம் இல்லாமல் ஏதேதோ பேசுகிற, சத்தியத்தனை பேசாமல் வேறு ஏதேதோ பேசுறதுன்னா அவங்க எல்லோரும் நமக்கு உபயோகப்படுற குருக்கள் இல்லை. வேறு ஏதேதோ சொல்லி கொடுக்கலாம், சரியா? அதனால் சத்தியத்தினை மட்டும்தான் சொல்லணும். சத்தியத்தினை சொல்லணும், பிரம்மனு பற்றி சொல்லணும்னு வேதம். ஸோ வேதத்துடைய ரூபமே குரு, குருவே வேத ரூபம். அப்படி எடுத்துக்கிட்டால் மொத்தம் ஒன்றே எடுத்துக்கணும், சரி? அப்போது ஜகத்து, சரியா? அதுக்கப்புறம் வந்து இங்கே வேதஸ்வரூபமாக இருக்கிற குரு,
அவரே ஆயிட்டார். அப்புறம் முன்னாடி உட்கார்ந்து கேட்குற சிஷ்யனார், சிஷ்யனு கூட பிரம்மந்தான். ஆனால் சிஷ்யனுக்கு ஞானம் வர வரைக்கும் அந்த விஷயம் வந்து புரியாது. ஆனால் குருவுக்கு தெரியும், முன்னாடி உட்கார்ந்து கேட்குற எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் அந்த பிரம்ம சைத்தன்யந்தான் கேட்குறது. அதனால் பிரம்மமே பிரம்மம் கூட பேசிகிட்ருக்கு. குரு அந்த பாவத்தோட சொல்லித்தருவார். ஆனால் சிஷ்யன் அஜ்ஞானமனே ஒரு அது கீழே இருக்கிறதுனால அது உணரமாட்டான். ஆனால் இங்கே ஸ்லோகத்தில் ஸோ ஜகத்து ஈஸ்வர, அப்புறம் குரு, அப்புறம் முன்னாடி இருக்கிற இந்த ஜகத்துலேயே சிஷ்யன் ஒரு பாகம்தானே. ஆனால் தனிப்பட்ட அவன்கிட்ட வரும்போது மட்டும் அவனுக்கு அந்த ஜ்ஞானம் வராது. ஈஸ்வர் ஜகத்தில் ஈஸ்வரன் சொன்னால் கூட ஒத்துக்கிறேன் சார், நான் எப்படி பிரம்மம் ஆகிடுவேன், அதுதானே பிரச்சனை. அது சொல்லி கொடுக்குறதுக்கு தான் சாஸ்திரம் வந்து, நீ பிரம்மந்தான், நீ ஒத்துக்கினானோ ஒத்துக்கலை என்னானோ, உனக்கு பிடிச்சானோ பிடிக்கல என்னானோ என்னானோ நீ பிரம்மந்தான். அதே சாஸ்திரம் படித்த பிரம்மனுஷனான குருவுக்கு நல்லா தெரியும், அதில் ஒரு சந்தேகம் இல்லை. அதனால தான் நம்ம ரிஷிகள் வந்து சர்வே அமிர்தஸ் புத்திராகனு சொல்லிட்டாங்க. எல்லாரும் அமிர்தஸ்வரூபம் தான், இங்கே பாபிகள் யாரும் இல்லை. சரியா, சரீரம் மனசு நிலையில் வரும்போது பாபம் புண்ணியம் வருது. பிரம்ம சைதன்ய ரூபங்களில் பார்க்கும்போது எசென்ஷியல்லி பாபமே இல்லை, இங்கே அழுக்கு இல்லை. ஸோ அப்படி மூர்த்தி பேத விபாகினே அப்படி இருக்கிறதுனால இப்போ அவருடைய ரூபம் மூர்த்தியன்னா டிவிஷனை காணப்பட்டது காண. ஆனால் இந்த பிரம்மத்தின் இப்போ எல்லாத்திலும் பிரம்மமே இருக்கும்போது என்ன தான் சொல்லணும், அவருடைய சரீரம் வந்து எந்த வேற்றுமை இல்லாத பிரிவில்லாத வியோமவத் தேகாய, வியோமம்னா ஆகாயம், ஆகாயம் போல் ஆகாயத்தில் விச்சேதம் இல்லையே, ஆகாயத்தில் விச்சேதம் ஏற்பட முடியாது, இமேஜினே பண்ண முடியாது. ஆனால் ஆகாயம் தான் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுறது இல்லையா. ஆகாயம் இல்லாமல் மிச்சம் அடுத்த நாலு பஞ்சபாகவத்துவங்கள் இருக்குமா, இருக்க முடியாது. ஸோ அப்போது வியோமவத் ஆகாயம் போல் மாதிரி ஆஸ் லைக் வியாப்த தேகாய, இந்த வியாப்த வார்த்தை சொல்லணும், பிகாஸ் ஆகாயம் ஆகாயம் இல்லாத இடம் ஏதாவது இருக்கா, ஓகே அப்படி சொல்லவே முடியாது, இல்லாத இடமே இல்லை. அப்படி பிரம்மம் ஆல்சோ ஆகாயமே இன்னும் சின்னது, பிரம்மனுக்கு முன்னாடி பிரம்மனில் வந்தது ஆகாயமே வந்துச்சு. சரி, வியோமவத் வியாப்த தேகாய, அப்படிப்பட்ட அந்த பேதரகிதமான அத்வித்திய ஏகவஸ்துவான அந்த தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். அழகான தியான ஸ்லோகங்கள் சொல்லி நம்ம இன்னைக்கு அடுத்ததாக தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துடைய முதல் ஸ்லோகத்தில் பிரவேச பண்றோம். நான் சொல்றேன், நீங்க திரும்பி சொல்லுங்க. இங்கிருந்துதான் பகவத் பாதாள் ஏதன ஸ்லோகங்கள், மிச்சம் எல்லாம் வேற வேற யாரோ ஏது அதை முன்னாடி சேர்த்து வச்சிருக்கிறது. விஸ்வம் தர்ப்பணம் திருஷ்யமான நகரீம், தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்யம் நிஜாந்தர்கதம் பஷ்யன்னாத்மனி மாயையா பஹிர்வோ. பூதம் யதா நித்ரயா யஸ் சாக்ஷாத் குருதே ப்ரபோத சமயே, ஸ்வாத்மானமேவாத்வயம் தஸ்மை ஸ்ரீ குரு மூர்த்தயே நம இதம். சங்கர பகவத் பாதாள் சர்வ வேதாந்தருடைய சாரத்தினை வந்து ரொம்ப சிறப்பாக அன்இமேஜினபிள் அப்படின்னு சொல்லணும், அதை கொண்டு வந்து இந்த 10 ஸ்லோகங்களுக்குள்ளேயே ரொம்ப
இன்டென்சிவ்லி ரொம்ப ஆழமாக அதில் சேர்த்து வச்சு விவரிக்கிறார். அப்போ அது இன்டென்ஸ் ஆழமாக இருக்கு, ரொம்ப கண்டென்ஸ்டு ஃபார்மில் இருக்கு அப்படின்னு சொன்னால் இது எல்லாருக்கும் புரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக விசாரணை பண்ணி புரிஞ்சுக்கிட்டு போகணும், அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட வேதாந்த சாரம் மொத்தத்தினே ஒரு 10 ஸ்லோகங்களில் கொடுக்குறாருன்னு சொன்னால் அவருடைய ஜீனியஸ்னஸ், அது திறமை. எதுக்குன்னு சொன்னால், யார் ஆல்ரெடி முன்னாடியே பகவத்கீதையும் உபனிஷத்துகள் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு 3-4 உபனிஷத்தாவது படித்து முடிச்சிருக்காங்களோ அப்படிப்பட்ட சாதகர்களுக்கு, இல்லைன்னா உத்தம சாதகர்களுக்கு நிதித்தியாசனத்துக்காக பிரயோஜனப்படுற மாதிரி இந்த ஸ்லோகங்கள் அமைச்சிருக்கார். அப்போ உடனே ஓ இட் இஸ் நாட் அ மை கப் ஆஃப் டீ அப்படின்னு நினச்சக்கூடாது. பரவாயில்லையே, கேட்போம் எந்த அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கு, எவ்வளவு அந்த தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய கிருப்பனால் பகவத்பாதாள கிருப்பனால் அவர் புரிய வைக்கட்டும். நானும் அப்படிப்பட்ட அத்தியந்த ஸ்ரத்தா பக்தியோடு நானும் கேட்டு அது எனக்கு பிரயோஜனப்படுத்துகிறேன் அனை பாவத்தோடு கேட்கும்போதும், ஸோ குறைஞ்ச ஒரு 5-6 வருஷமாவது வேதாந்தத்துடைய பூர்ணமாக சொல்லலை, கனே கொஞ்சமாவது ஸ்ரவணம் செய்கிற பழக்கம் இருந்திருக்கணும். அந்த ஸ்ரவணமும் ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஸ்டடீஸ் ஒரு குரு கிட்டேருந்து படிச்சிருந்தால் தான் இப்போ நான் இனிமேல் பேச போகிற இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தம் புரியும். கொஞ்சம் அப்பப்போ டோஸ் ஜாஸ்தி ஆகும். ஜோக்கு சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணணும்னா ஐ ஹாவ் டு கம் டவுன். இப்போது சொல்ல வந்த ஆக்சுவலாக இந்த வேதிக் சாண்டிங் எல்லாம் பண்ணி இது ஆரம்பிக்கிறது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் டீவியேஷன் தான். அப்படிப்பட்ட ஒரு தியான நிலையில் இருந்துதான் அது பேச தொடங்கணும். பரவாயில்ல சொல்கிறேன். அப்போ நம்மளு கூட கேட்குறவங்க வித்தியார்த்திகள் வந்து எந்த அளவுக்கு அலர்ட் அண்ட் அன்டிஸ்டர்ப்டு மைண்டாக இருக்கணும், மனசு செஞ்சலம் அங்கங்கே அடுத்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு எதுவுமே போகாமல் இருந்தால் தான் அடிக்கடிக்கு சொல்கிற விஷயந்த திரும்பி இப்போ இங்கே ஞாபகப்படுத்தணும். சரியா, எல்லாம் கேட்குற வேதாந்தமே தான் அப்படின்னு நினச்சிக்கூடாது. இது கேட்குறதுனால நான் த மேக்ஸிமம் பெனிஃபிட் ஐ ஹாவ் டு டிரைவ் இதிலிருந்து அப்படிப்பட்ட பாவத்தோடு செய்யணும். அப்படி பண்ணியிருப்பாங்க அவங்களுக்குன்னு சொல்லி ஆசிச்சு இது எழுதுறாரு. அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் ஆசைப்பட்டு தான் இங்கேருந்து வியாசப்பீட்டத்தில் வந்து ஒரு குரு சொல்லி கொடுக்குறாரு. சரியா, அதுக்கப்புறம் அப்படி முன்னாடியே கொஞ்சம் அந்த வேதாந்த பரிச்சயம் வேதாந்த விஷயத்தோட இது ஸ்ரவணம் பண்ணியிருந்துச்சுன்னா அவங்க வந்து இந்த ஸ்லோகங்களில் ரொம்ப ஆனந்தப்பட்டு கேட்கலாம் ஒரு ஒரு விஷயம். அப்புறம் நிதித்தியாசனம், காலையில் பூஜை சமயத்தில் எப்பப்பெல்லாம் நமக்கு டைம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் இந்த ஸ்லோகங்கள் மனப்பாட்டம் பண்ணிவிட்டு சீக்கிரமாக கொஞ்சம் நாளைக்குள்ள அது அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாவே, ஏன்னா இங்கே ரொம்ப விவரமாக அர்த்தம் சொல்லித்தரப்போகிறோம், அந்த அர்த்தம் மனசு அப்படியே ஓடும். அது ஓடும்போது யூஆர் இந்த பிரம்மஸ்திதி, நிதித்தியாசனம் தானே அதுக்கு பேர். அப்படி தான் நம்ம அதை உபயோகப்படுத்திக்கிட்டு இந்த மாயா உலகத்தினால் வர தாக்குதல் வந்து காப்பாற்றுக்கணும், வேறு வழியில்லை. சரியா, அப்போது விஷயத்தனி பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே புஸ்தகத்தை மூடி உட்காரலாம் கொஞ்சம் நேரம். இன்றைக்கி புஸ்தகத்துக்குள்ளே போவோமா ஸ்லோகத்துக்குள்ளே தெரியல, அவர் அலோவ் பண்ண போகிறோம். அவட் லிசன் அட்டென்டிவ்லி, ஆனால் பாயிண்ட்ஸ் எதுக்கிறவங்க எதுங்கோ டெக்ஸ்ட் புக் ஸ்லோகம் பேக் பாயிண்ட்ஸ் எதுக்கணும், ஏன்னா இன்றைக்கி ரொம்ப புதுசாகவே இருக்கும் டாபிக்கு. ஓகே, கொஞ்சம் எங்கெங்கோ அப்படி போய் டச் ஆன மாதிரி இருக்கலாம் சில பேருக்கு, யார் சின்சியராக சில வருஷங்கள் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு. வேதாந்தம்னு சொல்லியிருக்கோம், வேதாந்தத்துடைய சாரந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்னு சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்ட அந்த வேதாந்தம்னா என்ன சார், வேதாந்தத்தில் முதல் சொல்லிக் கொடுக்குற பாடம் என்ன, த ஃபஸ்ட் லெசன் என்ன, ப்ரிலிமினரி லெசன் என்ன. நீங்கள் நம்ம 4 வருஷம் 10 வருஷம் படிச்சிருந்தா கூட திரும்பி இப்போ ஞாபகப்படுத்துக்கிற தப்புன்னு கிடையாது, நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்குங்கோ. முதல் பாடம் வந்து
ஆத்ம அனாத்ம விவேகம். முதல் லெசன் இது. ஓகே, வேதாந்தத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்ச வார்த்தை தானே கூட விட்டுவிடக்கூடாது. நோட்டில் பாயிண்ட் எழுதுறவங்க விரும்புகிறவங்க எழுதிட்டா, பிகாஸ் அ காம்ப்ரஹென்சிவ் அவுட்லுக்கு வந்து வேதாந்தத்துக்கு அவ்வளோ சீக்கிரமாக வராது. ஏன்னா நம்ம வந்து குருகுலத்தில் இருந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு தபஸ்ஸாக நம்ம பண்ணுறதில்லை. முடிஞ்ச வரைக்கும் கிரகஸ்தர்களாக இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ படிச்சுக்கிறதுனால இந்த காம்ப்ரஹென்சிவ் அவுட்லுக் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு பல வாட்டி ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கேன். ஸோ அதனால் நான் படுத்துவேன். ஸோ முதல் பாட்டை வந்து ஆத்மா அனாத்ம விவேகா. நீங்கள் தத்துவபோதம் எடுத்தால் கூட தத்துவபோதத்தில் முதல் முதல் அந்த சாதன சதுஷ்டய சம்பன்னானாம், ஓகே, தத்துவபோத விதீயத்தே, யாருக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி இருக்கிறதோ அவங்களுக்காக நான் இப்போ தத்துவபோதத்தினை விவரிக்க போகிறேன் அப்படின்னு தொடங்கிட்டாரா. தொடங்கினதுக்கப்புறம் அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி என்னான்னு சொல்லும்போது தான் முதல் விஷயம் வந்து விவேகம், விவேகா அப்படி தான் சின்ன வார்த்தை கொடுத்தாங்க. அப்போ விவேகான்னு என்னன்னா நித்யா அனித்ய வஸ்துன்னு சொல்லலாம். ஆத்மா அனாத்மான்னு சொல்கிறதுக்கு பதில் அங்கே என்ன சொல்லியிருக்கேன்னு, நித்யானு நித்திய வஸ்து விவேகா. நித்யானி அனித்ய வஸ்து விவேக ஏவ விவேகா, அவ்வளோதான், அதுதான் சொல்லப்பட்டிருக்கேன். சரி, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிறது ஆத்மா அனாத்மான்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டுடைய விவேகம் பண்ணணும், என்ன இது ரெண்டு அப்படி பார்க்கும்போதும், இப்போ ஒரு பக்கம் ஆத்மா இன்னொரு பக்கம் அனாத்மா, மூணே பாயிண்ட்ஸ் தான் சொல்லுவீங்க. ஆனால் ஆத்மில் வந்து ஆத்மா எப்பவுமே சப்ஜெக்ட். ஓகே, சப்ஜெக்ட்னு நீங்கள் தமிழில் என்ன சப்ஜெக்ட்னா இங்கே வந்து டாபிக்னு இல்லை. ஓகே, கர்த்தான்றோம் இல்லையா. ஓகே, த மெயின் சென்டர் பாயிண்ட் அந்த விஷயம். வாட் இஸ் த சப்ஜெக்ட் டு மேட்டர். இப்போ சப்ஜெக்ட் இருந்தால் கூட அந்த சப்ஜெக்டில் வாட் இஸ் த சென்டர் நியூக்ளியஸ் மையம் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே, கிராமட்டிக்கலாக சொல்லும்போது கர்த்தா. ஸோ மெயின் சப்ஜெக்ட் அப்படி. ஸோ ஆத்மா இஸ் த சப்ஜெக்ட். அடுத்த பக்கம் அனாத்மா இஸ் நேச்சுரலி ஆப்போசிட் ஆப்ஜெக்ட். சரியா, அப்படி சொல்லும்போது என்ன உடனே வரணும், அப்போது சப்ஜெக்டாக இருக்கிற ஆத்மா வந்து அப்சர்வர், கவனிக்கிறவர், கவனிக்கிற பொருள், கவனிக்கிறது, கவனிக்கப்படுறது அப்சர்வ்டு. அடுத்த பக்கம் என்ன சொல்லணும், அனாத்மன் என்ன, கவனிக்கப்பட்டது. இங்கே கவனிக்கிறவர், கவனிக்கிறதே, கவனிக்கிற பொருள், கவனிக்கப்படுற பொருள். அப்போது என்ன ஏற்படும், ஒருத்தர் சப்ஜெக்டாக இருந்து ஒரு ஆப்ஜெக்டுன்னு கவனிக்கும்போது அங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படும். அப்போது ஆத்மா வந்து எக்ஸ்பீரியன்சர், எக்ஸ்பீரியன்சர். அனாத்மா வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு. சரியா, ஆத்மா அனுபவிக்கிறது, அங்கே அனுபவிக்கப்பட்டது அந்த அனாத்ம வஸ்து. சரியா, இது ஒரு பாயிண்ட் அப்படிங்க நான் போயிட்டுருக்கோம். இப்போது இந்த ப்ராசஸில் மொத்தம் எது ஆத்மா அனாத்மா விவேகம் பண்ணும்போது இது எங்கே பண்ணணும், போய் வேதாந்த கிளாஸில் மட்டும் சொன்னால் அது எப்படி இல்லை, இல்லை, ஒரு ஒரு மனிதனுக்கும் இருக்கிற மொத்தம் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, இந்த யூனிவர்ஸ் மொத்தம், உலகம் மொத்தத்தினே, பிரபஞ்சம் மொத்தத்தினே ரெண்டை பிரித்து பார்த்துக்கணும். மேலே சொன்னதே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் பண்ணுறோம், தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். மொத்தம் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நிறைய இருக்கலாம், ஆனால் எக்ஸ்பீரியன்சர் வந்து ஒருத்தர். அப்போ என்ன சொல்லணும், நான் ஆத்மா. ஓகே, அந்த ஆத்மான்னு வார்த்தை சேர்ந்துக்கணும் இல்லையாங்க, சப்ஜெக்ட் நான் ஆத்மா, அகம் சம்ஸ்கிருதம் வேர்டு அகம். ஓகே, அகங்காரம் பற்றி ஒன்று பேசலைங்க, அதனால் அகம். இப்போ மிச்சவெல்லாம் என்ன இருக்கு, அந்த அனாத்மான்னு சொன்ன அது மொத்தம் பிரபஞ்சம் மொத்தம் இல்லை, என்னது, சரீரம், புலங்கள், மனசு, அடுத்தவங்களுடைய மனசு, சரீரம், புலங்கள் எல்லாமே
அப்புறம் கடைசியை கனவுல பார்க்குற விஷயம் என் அனுபவத்தில் இருக்கு, அப்புறம் தூக்கத்தில் பார்க்குற பிளாங்க்னஸ் அங்கே இன்னும் ஒன்றும் இல்லைன்றில்ல, அதையும் சேர்த்து மொத்தம் வந்து இதம் ரெண்டு வார்த்தை. அந்த ரெண்டுத்துனே நம்ம கான்டெம்ப்ளேட் பண்ணும்போது அகம்னா இது ஒன்று தான். அகம் சுற்றி இருக்கிற இப்போதான் உபதேச சாரத்தில் பார்த்தோம், அகம் விருத்தினை சுற்றி மிச்சம் இங்கெல்லாம் இருக்கு. ஸோ ஒரு அகம் அண்டு பல இதம், இதமன்னா மிச்சம் எல்லாம் உலகம் மொத்தம் சேர்ந்து. இப்போ ரெண்டாக பிரிச்சுனா ரெண்டே வார்த்தை. இது முதல் பாட்டம் புரிஞ்சதா? சந்தேகம் இல்லையே, சிம்பிள் லெசன். அடுத்தது ரெண்டாவது பாட்டம் என்னன்னா தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த அனாத்மான்னு சொல்கிறோம் இப்போது, இந்த அனாத்மாவுக்கு இருக்கிற அஞ்சு கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரியணும் நமக்கு, அஞ்சு தெரியணும் சரியா? அனாத்மா பற்றி அஞ்சு அதோடைய குணங்கள். ஒன்று வந்து சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறேன் முதல்ல, திருஷ்யத்துவம். ரெண்டு பௌத்திகத்துவம், பௌத்திகத்துவம். மூணு சகுணத்துவம், சகுணத்துவம். நாலு சவிகாரத்துவம், சவிகாரத்துவம். அஞ்சு ஆகமாபாயித்வம், ஆகமாபாயித்வம். திருஷ்யத்துவம், பௌதிகத்துவம், சகுணத்துவம், சவிகாரத்துவம், ஆகமாபாயித்வம். கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் கொஞ்சம் பேருக்கு. அது இப்போ இங்கிலீஷில் சொன்னால் எல்லாருக்கும் புரியும். இங்கிலீஷில் சொல்லும்போது இதுக்கு ஒரு வேர்டு காயின் பண்ணுறோம் சரியா, அப்போ ஈஸியாக இருக்கும். இப்படி சொன்னமில்லை, எல்லாருக்கும் எம்பே பட்டம் கொடுத்தோம், மாஸ்டர் ஆஃப் பிரம்மன், மாஸ்டர் ஆஃப் எம்பிஏ என்ன சொன்னோம் சொல்லுங்க, அன்றைக்கி என்ன சொன்னோம் எம்பிஏக்கு பார்த்தீங்களா? இங்கிலீஷில் இங்கிலீஷ்லேயே எப்ரிவேஷன் கொடுத்தா புரியல, அப்புறம் சம்ஸ்கிருதம் எல்லாம் சொல்லி அதையும் சும்மா அப்படி கேட்ட வேர்டு தெரிஞ்சுக்கிறேன் நினைக்கிறோம். மாஸ்டர் ஆஃப் பிரம்மானந்தம் இல்லை சார், சம்ஸ்கிருதமே நல்லா ஈஸியாக ஞாபகம் இருக்குமோ சில பேருக்கு தெரியல சார், எனியோ இங்கிலீஷ் கொடுக்குறேன். ஓம் ஆக்ட், ஓஎம் ஓம் இப்போ தானே பேசியிருக்கோம், ஏசிடி ஆக்ட். அஞ்சு அக்ஷரம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்கிலீஷில், ஓம் ஆக்ட் இஸ் த அஞ்சு அனாத்மாவுடைய குணங்கள் மேலே சொன்னதெல்லாம் இதில் வரும். ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ், எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் தான் அங்கே இருக்கு பொருட்கள், ஓ ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ். ஆனால் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எந்த ஆப்ஜெக்டாவது எடு, எப்படி ஏதாவது பாரு, ஏதாவது பாரு, நீ உயிர் இருக்கிறது பாரு, உயிர் இல்லாதது பாரு, எது பார்த்தா கூட மேட் அப் ஆஃப் வாட், மேட்டர், எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மேட்டர். ஓகே, மேட்டர் பஞ்சமகாபூதங்களோட காம்பினேஷன் தானே, மெட்டீரியல்லி மெட்டீரியல் என்டிட்டி அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ஓ ஆப்ஜெக்ட்ஸ், எம் ஃபார் மேட்டர், அப்புறம் ஏ வந்து அட்ரிபியூட்ஸ். ஓகே, சகுணத்துவம் மேலே சொன்னோம், ஒன்றுக்கு ஒன்றுக்கு பல பல அட்ரிபியூட்ஸ் குணங்கள் இருக்கு. ஓகே, அது இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இந்த கிளிப்பு வந்து இந்த கலரில் இருக்குது அப்படி இருக்குது, இந்த ஷேப்பில் இருக்குது, குணங்கள் இருக்குது, சகுணத்துவம். ஸோ அட்ரிபியூட்டட். நாலாவது வந்து சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சேஞ்சபிள், என்ன விகாரம், சவிகாரம், விகாரத்தோட கூடி இருக்கு, என்ன மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும் அதில், ஆல்வேஸ் கீப் ஆன் சேஞ்ச், அதனால் சேஞ்சபிள் நாலாவது. அஞ்சு வந்து டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டெம்பரரி, ட்ரான்சிட்டரி, ட்ரான்சியன்ட், ட்ராவல் பண்ணும் டி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும், போயிட்டே இருக்கும், இங்கே மாறிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது ஒரு மாதிரி. ஸோ அஞ்சு புரிஞ்சதே, இப்போ ஆப்ஜெக்ட்ஸ், மேட்டர், அட்ரிபியூட்டட், சேஞ்சபிள் அண்ட் டெம்பரரி. இப்போ இங்கிலீஷில் இப்போ அனாத்மா பற்றி தான் சொல்லியிருக்கோம்,
ஆத்மா பற்றி சொல்லணும்னா ஒன்றும் இல்லை. இது எல்லாத்துக்கும் மேலே வந்து இங்கிலீஷில் சொன்னால் நான்னு போட்டுக்கணும், நான். ஓகே, நான் ஆப்ஜெக்ட்ஸ், நான் மெட்டீரியல், நான் எட்ரிபியூட்டட், நான் சேஞ்சபிள், ஓகே, நான் டிரான்சியன்ட். சமஸ்கிருதத்தில் சொன்னால் ஆ, மூணு அக்ஷரம் கூட வேண்டாம், ஒரே ஒரு ஆ. ஓகே, அத்ருஷ்யத்துவம், அபௌதிகத்துவம், அசகுணத்துவம். ஓகே, ஆசான்னு சொல்லக்கூடாது, அவிகாரத்துவம்னு சொல்லிக்கணும். தப்பு கிடையாது, அவிகாரத்துவம். ஓகே, ஆகமா பாயித்வம், ஆக பதில் ஆ ரெண்டு வர்றதுனால நான் கூட சொல்லலாம். வரவு போக்கு ஆகமா பாயித்வம்னா சரிமா, வரவு போக்கு இல்லாததான் பகவத்கீதையில் ஆகமா பாயுனோ நித்யாக தான் திதிக்ஷஸ்வபாரத. வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி அது வரும் போகும், போனால் இன்னொன்று புதுசாக வரும், அதனால் எல்லாத்தையும் பார்த்து தாங்கிக்கோ சும்மா இருந்தார், தாங்கிக்கோன்னு. வேறு என்னதான் பண்ணுவேன், சண்டை போடுற பண்ணு, சண்டை போட்டு ஒன்றும் ஜெயிக்க முடியாது. அதோடைய இந்த அனாத்மா விஷயத்தை பார், அதிலோ இல்லை இருக்கிறது. அதுக்கு தான் இது எப்போ எப்போ ஞாபகம் இருக்கணும், இப்படி இருக்கிறது அஞ்சு, இதை வச்சுட்டு நான் வந்து துக்கப்படுறேன்னு. சரி, ஸோ ஆத்மாவுடைய குணங்கள் அஞ்சு, ஆப்போசிட்டாக சொன்னால் அனாத்மா, அது சொன்னோம் இங்கிலீஷில், சொன்னோம் சமஸ்கிருதம் சொன்னோம். இப்போது அதுக்கு அடுத்தது தான் ஒரு முக்கியமான விஷயத்தினே ஒரு கேள்வி வேதாந்தம் கொண்டு வருது. சரியா, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. அது பேஸ் பண்ணித அந்த ஸ்லோகமே எழுதுறார். சார், இப்போது ஆத்மா அனாத்மான்னு ரெண்டு பற்றி பேசியிருக்கீங்க, சரியா? அப்போது ரெண்டு வந்துச்சே, ஆனால் நம்ம உட்கார்ந்தது இங்கே வந்து அத்வைத வேதாந்த கிளாஸ்ன்றீங்க. ரெண்டு வந்துச்சே, ஆத்மா வந்துச்சு அனாத்மா வந்துச்சு, அது எப்படி சார் அப்போ அத்வைத்தம் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறீங்க? வேதாந்தத்துக்கு இது ஒரு சேலஞ்ச். சரியா, அப்படி சொல்லும்போது அத்வைத்தத்தை எப்படி நிரூபிக்கிறது? அப்போ என்ன விசாரம் பண்ணணும் சாஸ்திரம் சொல்லணும்? ஆ, வெரி குட், நல்ல கேள்வி. அப்போது அதுதான், ஆத்மாக்கு அனாத்மா ரெண்டு சொல்லிட்டோம். இந்த ஆத்மா அனாத்மாக்கு இருக்கிற சம்பந்தம் என்ன, ரிலேஷன்ஷிப் என்ன? ஓகே, அந்த அகம் இதம் மரம் கூடாது, இவ்வளோ பேசினது இப்போ இவ்வளோ நிமிஷம், யார் பார்த்தன்னா நானும் எனக்கு சுற்றி இருக்கிறது. அப்போன்னா நானும் அகம் இதம் இந்த ரெண்டு காம்பினேஷன் சேர்ந்து தான் ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. அப்படி என்ன, என்ன ஆத்மா அனாத்மாவுடைய காம்பினேஷன் தான் இருக்கு. இப்போ ரெண்டு இருக்கிறதுனால நீங்கள் அத்வைத்தம் எப்படி சொல்ல முடியும்? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அதை புரியறதுக்கு அப்பா நீ முதல்ல வந்து அசல் இந்த ரெண்டு சொல்லிட்டோம், இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற சம்பந்தம் என்ன, ரிலேஷன்ஷிப் அனேது விசாரம் பண்ணணும். அந்த விசாரம் தான் இந்த முதல் ஸ்லோகத்தில் சங்கரர் சொல்ல போகிறது. சரியா, அப்படி சொல்லும்போது அந்த ஸ்லோகம் முடிவில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சம்பந்த விஷயத்தினே இப்படி புரிஞ்சுக்கணும். அங்கே இல்லாத வார்த்தைகள் நான் சொல்லிட்டுருக்கேன். சத்ய மித்யா சம்பந்த, சத்ய மித்யா சம்பந்த. என்ன சார் புதுசாக திரும்பி ஒரு மித்யான்னு ஏதோ வார்த்தை கொண்டு வந்தீங்க, இவள் யார்? பேர் நல்லா இருக்கேன், நித்யா மாதிரி. சத்யானா கூட பரவாயில்ல, மித்யான்னு நாங்கள் எப்பவுமே கேட்கலையே, யாரும் பேர் வச்சுக்கிறது இல்லையே. விவரிப்போம் அதை பற்றி வரும். முதல்ல இது கேட்டுங்க, சத்ய மித்யா சம்பந்த. இதுக்கே இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா அதிஷ்டான அத்தியாச சம்பந்த. அத்தியாச வார்த்தை எங்கே படிச்சுட்டு இருக்கோம் இப்போ? இப்போ எல்லாரும் சப்தமாக சொல்ல மாட்டீங்களா வரவங்க எல்லாரும்? ஆமாம், பஞ்சதசி, பஞ்சதசி சந்தேகம் வரும், எவ்வளோ நாளில் படிச்சிட்ருக்குறோம். அத்தியாச ஆரோபணம், ஸோ அதிஷ்டான அத்தியாச சம்பந்தம், இன்னொரு வார்த்தை அவ்வளோதான். மேல் இல்லை, இப்போ இங்கிலீஷில் சொல்லணும்னா ரியல் அண்ட் அன்ரியல் ரிலேஷன்ஷிப்.
ஓகே. அப்போது மேலே அஞ்சஞ்சு கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லும்போதும் அங்கே இது சொல்லலை, ஒன் இஸ் ரியல் ஒன் இஸ் அன்ரியல்னு சொல்லலை. இனிமே சொல்லணும், ஓகே. இனிமே சொல்லும்போது தான் ஆடி போயிடுவோம். நமக்கு சப்போர்ட் இல்லாமல் எழுந்திரிச்சு பறந்து போகணும்னு தோணும், ஓடி போகணும்னு தோணும். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லணும். ஒன்று சத்தியம், ஒன்று வந்து மித்யா. அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அசத்தியம்னு சொல்லக்கூடாது, மித்யான்னு சொல்லணும். அப்படி சொல்கிறதுல என்னதான் பிரயோஜனம்னா, சத்தியம் மித்யான்னு சொல்கிறதில் ஒரு பிரயோஜனம் இருக்குது. ஏன்னா மித்யானது என்னன்னா அனுபவத்துக்கு இருக்கும், ஆனால் சத்தியம் இல்லை. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. வேதாந்தம் புரியணும்னு நான் சொன்னேன், மித்யான்னு உபயோகப்படுத்த அசத்தியம்னு சொன்ன இல்லை, ஆனால் அனுபவத்துக்கு இங்கே இருக்கும், ஆனால் வாஸ்தவத்தில் இல்லை. அப்படிப்பட்ட விஷயத்துக்கு மித்யான்னு சொல்லும். இது என்ன சார் வேதாந்தம் புதுசு எங்க அதை கொண்டு வந்ததை கண்டுபிடிச்சோன்னா, இல்லை இல்லைப்பா இருக்கிறது உன்னை காட்டுறேன் பாருப்போ. ஸோ அதனால் அந்த வார்த்தை உபயோகப்படுத்தல ஒரு பிரயோஜனம் என்னென்னா, இருக்கின்றனதே ஆனால் உண்மையாக இல்லை, அனுபவத்துக்கு தெரியறது. இது இப்போ இடி சொல்கிற கேட்டுக்குங்கோ. அப்போ என்ன அது, ஒரு சத்தியம், அப்புறம் இன்னொன்று வந்து மித்யா. ஏ ரெண்டு ரெண்டு தானே பேசிகிட்ருக்கோம் இப்போ வரைக்கும், ஆத்மா அனாத்மா அகம் இதம். இப்போ கடைசியில் கீழே வரும்போது தான் அகம் சத்தியம், அப்புறம் இதம் வந்து மித்யா. இப்போ இந்த மித்யா வார்த்தை தான் நமக்கு தெரியணும். அனுபவத்தில் என்ன இருக்கு, உலகந்தான் ரொம்ப சத்தியமாக இருக்கு. இன்னும் இழுத்து சொல்லணும், எப்படி என்ன, 100க்கு 200% சத்தியமாக இருக்கு சார், சாலிட். இட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ 2 நிமிஷத்தில் அது வந்து எப்படி நெகேட் பண்ணுறோம் பாருங்க. இதுதான் வேதாந்தம் இப்படி படிச்சுக்கணும். தூக்கம் வரல இல்லை, வரல, அதான் கொஞ்சம் கையெல்லாம் காட்டிட்டு மேக்ஸ் எல்லாம் சொல்லணும். ஆ சொல்லுங்க குழந்தைகளே. இப்போ ஒன்று சப்தமா, ஓகே, ஒன் சத்தியம் ப்ளஸ் ஒன் மித்யா இஸ் ஈக்குவல் டு வாட், எவ்வளோ தயங்கு சத்தியம். ஒன்று கூட சொல்லக்கூடாது, என்ன ஒன்று தான், ஒன்று ஒன்றுக்கு ஒன்றுன்னு எதுக்கு சொல்லணும், சத்தியம். இது இப்போது உடனே பதில் சொல்லலை, ஏன்னா எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இப்போ கொஞ்சம் பயப்படாதுங்கோ, பேசணும். தப்பாக சொன்னாலும் சரி பரவாயில்ல, அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், தூங்க மாட்டோம். இப்போது 2000 ரூபாய் நோட்டெல்லாம் வந்துச்சுல்ல, அதில் போயான நோட்டும் நிறைய வந்துச்சு. நல்லா கவர்மெண்ட்டு அது ரிசர்வ் பேங்க்கு சொல்லிச்சு, இது போயான நோட்டு, ஓகே, இது கள்ள நோட்டு. எனக்கு கண்டு இப்போது இந்த பக்கம் வந்து நிறைய இருக்கு, நல்லதெல்லாம் நிறைய இருக்கு, சத்தியமான 2000 ரூபாய் நோட்டு இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் வந்து ப்ளஸ் ஒன்று வந்து கள்ள நோட்டு, 10 உண்மையான நோட்டு ப்ளஸ் ஒன் பொய்யான நோ. இது இப்போது 10 உண்மையானது ப்ளஸ் 1 பொய்யானது இஸ் ஈக்குவல் டு 10 சொன்னதுனால 10 சொல்லலாம், இல்லை 10 சொல்லக்கூடாது, நான் 1 சொல்லியிருக்கணும், மேலே 1 தானே சொன்னோம். 1 சார், 2000 உண்மையானது 1 ப்ளஸ் 2000 பொய்யானது 1 இஸ் ஈக்குவல் டு, அப்போது அன்கவுண்டபிள் தானே, அது கவுண்ட் பண்ணல இல்லை. ஆனால் காணப்படுறது சார், எனக்கு கையில் இருக்குது சார், பளபளன்னு சவுண்டு வருது சார். மித்யான்னு நல்லா புரிஞ்சுக்கணுன்னா எப்படி தான் அனுபவப்படுறதே, நான் பார்க்குறேன் நல்லா இருக்கு, புதுசு புதுசாக இருக்கு, கலர் தெரியுது சார், அந்த புது பேப்பர் ஸ்மெல்லு கூட தெரியுது, புதுசு பேப்பர் ஸ்மெல்லு வருவேன், எல்லாம் தெரியுது. இது போய் இல்லைன்றீங்க கள்ள நோட்டன், அது இல்லைன்னா இல்லை, இருக்கே இருக்கே ஆனால் போய்
மித்தியானம் புரிஞ்சுதே இப்போ. இப்படி பல எக்ஸாம்பிள்ஸ் பலர் எடுத்துக்குங்கோ. இதெல்லாம் சிந்தனை பண்ணுறது தான் தியானம். இதெல்லாம் சிந்தனை பண்ணுறது தான் சத்தியத்துக்கு நெருங்கி இருக்கிறது தவிர வேற ஏதோ வச்சுட்டு பகவான் ஆகாயத்தில் ஸ்வர்க்கத்தில் வச்சுட்டு அபோ த ஸ்கை அவர் சொல்லிக் கொடுத்துருந்தா இதெல்லாமே. தட்சிணாமூர்த்தி சுவாமி தானே சொல்லிக் கொடுக்கிறாரு. அவருடைய அவதாரம் தானே சங்கராச்சாரியர். அவருடைய பரம்பரையில் வந்தால் தானே இங்கே யாரோ உட்காந்து சொல்லிக் கொடுக்குறாரு. அது அப்புறம் இப்போ போய் ஆகும். அந்த நம்பிக்கை புரிஞ்சதோ இல்லையோ இன்னும் குழப்பம் இருக்கலாம், இருக்கட்டும். நம்ம தான் நிறைய கேட்க போகிறோமே, அது ஒரு நாளைக்கு போகாதா? குழப்பம் இப்போவே போயிடுச்சு. சரியா? இப்போ ஸோ இந்த விஷயத்தினே மித்யார் பற்றி சொல்கிற போது புரிஞ்சிச்சு. இப்போ ஆச்சாரியர் வந்து இந்த விஷயத்தினை எப்படி நமக்கு உள்ளே கொண்டு போய் எப்படி சொல்ல போகிறாருன்னு சொன்னால், என்ன ரெண்டே விஷயம்தான், ஒன்று சத்தியம் ஒன்று போய். ஓகே, அப்போது போய் போயில்ல மித்யா. ஆ, அப்படி சொல்லும்போது முதல் கொடுக்குற ஒரு உதாரணம் வந்து பகவான் சங்கர் ரெண்டு உதாரணம் கொடுக்குறாரு இங்கே இந்த ஸ்லோகத்தில். ஒரு உதாரணம் வந்து தர்ப்பண நகரி. ஏன் நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன்னா, விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி அதெல்லாம் இருக்கட்டும் அவ்வளோ, ஆனால் இப்போ அனாலிசிஸுக்கு உங்கள் மைண்டு வந்து இந்த ரெண்டு வார்த்தையில் தான் இருக்கணும். அடுத்த சில நிமிஷங்களுக்கு இந்த ரெண்டு வார்த்தையில் தான் இருக்கணும், இல்லைன்னா ஸ்லோகம் புரியவே புரியாது. ஓகே, தர்ப்பண திருஷ்ய நகரின்னு கூட சொல்லலாம். அந்த திருஷ்யம் கூட வார்த்தை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். தர்ப்பண நகரி, தர்ப்பணம்னா கண்ணாடி. கண்ணாடியில் காணப்படுற ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு நகரத்துடைய ஏதோ ஒரு பொம்மை வச்சுக்க நகரம் என்றார். ஒரு பெரிய கண்ணாடியை வச்சாச்சு நினைக்கும். தர்ப்பண நகரின்னு சொன்னால் தர்ப்பணனால் செய்யப்பட்ட ஊரை நினச்சிக்கதுங்க. ஜாக்கிரதையாக சொல்லணும், நான் எல்லாம் கண்ணாடி கண்ணாடி ஊர் அப்படி இல்லை. ஒரே ஒரு பெரிய கண்ணாடி இப்போ வந்து இங்கே வச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி இருக்கிறது எல்லாமே அங்கே காணப்படும் இல்லையா? பெரிய கண்ணாடினால் எல்லோரும் காணப்படலாம். நிறைய வாட்டி சில ஹோட்டலுக்கு எல்லாம் போகும்போது அப்படி. ஓகே, சில வாட்டை பார்த்து நம்மளை மாதிரி யாரும் வர மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போனோம், எவ்வளோ பெரிய கண்ணாடி வைப்பானுங்க. ஒரு வாட்டி சுவாமிஜி அப்படி திடீர்னு என்ட்ரான உடனே அங்கே இன்னொரு காவி கலர் சுவாமிஜி வரும்போது கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால, சரி இந்த சுவாமிஜிக்கு பூர்ண கும்பம் கொடுக்கறதுக்காக இன்னொரு சுவாமிஜி வராரோன்னு நினச்சிக்கிறாருமா. சில வாட்டி சுவாமி கூட இன்னொரு சுவாமிக்கு பூர்ண கும்பம் காட்டலாம். நாங்கள் இப்போ குஜராத் போகும்போது அப்படி எல்லா சுவாமிகள் எல்லோரும் இருந்திருந்தால் வர்ற சுவாமிகள் எல்லாருக்கும் பூர்ண கும்பம் காட்டுட்டோம் இந்த ஆசிரமம் தர சார்பில். அப்போ கிட்ட கிட்ட வர போது தான் நான் தான் கையில் கும்பம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓகே, நானும் கைப்பிடி வச்சு நடக்கிறேன், அவர் அப்படி நடக்கிறான்னு நான் வச்சுன்னு மறந்துட்டேன். ஆனால் வர அந்த இமேஜ் வந்து இப்படி வரைக்கும் கும்பம் கொண்டு. சரி, தர்ப்பண நகரி அப்படி ஷார்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் முதல் எக்ஸாம்பிள். அப்படின்னா கண்ணாடிலோ காணப்படுற ஒரு பிரதிபிம்பம். ஓகே, நகரி ரிஃப்ளெக்ஷன் தானே, கண்ணாடிலோ என்ன காணப்படும் சொல்லுங்க. சப்தமா அப்பா எல்லாம் இன்டெலிஜென்ட் சில்ட்ரன். பிரதிபிம்பம் தெரியும் இல்லையா, ரிஃப்ளெக்ஷன். சரியா? இப்போது சார் ரிஃப்ளெக்ஷனு தெரியணுன்னா பிரதிபிம்பம், பிம்பம் இருந்தான்னு அது மைண்டில் வரக்கூடாது. ஏன்னா நிறைய பேசியிருக்குமா, அந்த பிம்பத்தின் இப்போது கொஞ்சம் நேரம் அங்கே பேக்கில் வச்சுடுங்க ஜோபுலையும். இப்போ சம்மந்தம் இல்லை. என்ன இந்த எக்ஸாம்பிள் இங்கே கொடுக்கறதில் நமக்கு வந்து அந்த பிம்பம் பற்றி சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ இங்கே வந்து கண்ணாடி, கண்ணாடியில் காணப்படுற ரிஃப்ளெக்ஷன் முதல்ல இது அனலைஸ் பண்ணுறோம். இதான் இங்கே முதல் எக்ஸாம்பிள். அப்படி பண்ணும்போது என்ன முதல்ல பார்க்கணும், எதுக்கு அனலைஸ் பண்ணணும்னு சொன்ன மேலே என்ன சொன்னோம், சத்தியமித்யாவுடைய சம்பந்தம், அதிஷ்டான அப்புறம் அத்தியாச சம்பந்தம்னு சொன்னோம், ரியல் அன்ரியலுடைய சம்பந்தம். இப்போ இங்கே அனாலிசிஸ் வந்து கண்ணாடி. ஓகே, இப்போதைக்கு அது ரியல்னு வச்சுக்கோங்கோ அனாலிசிஸுக்கு. கண்ணாடி, கண்ணாடியில் காணப்பட்ட பிரதி அந்த ரிஃப்ளெக்ஷனை. சரியா?
இங்கே அந்த சத்தியம் மித்யாவுடைய ரிலேஷன்ஷிப் என்னன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் நேரத்தில் அப்படி சொல்லும் போதும் இங்கே பாயிண்ட் வைஸை கவனிப்போம். முதல்ல வந்து ஸோ அந்த கண்ணாடியில் காணப்படுறது எல்லாமே எனக்கு தெரியறதே, எனக்கு தெரியறதே, அனுபவப்படுறதே, சரியா? அப்புறம் கண்ணாடிக்கு முன்னாடி சப்போஸ் நானே போய் நின்றுட்டேன்னு வச்சுக்கோங்கோ, அவங்க கணிச்சிட்டேன், அங்கே போயிட்டு கண்ணாடினை உபயோகப்படுத்திக்கிட்டு கண்ணாடியில் காணப்படுற என்னுடைய பார்த்துட்டு தலை வந்து இங்கே சீவிக்குமா கண்ணாடியெல்லாம் அங்கே சீவிப்போம், அங்கே இருக்கு உபயோகப்படுத்துக்கிறேன் காணப்பட்டுச்சு, ஆனால் நான் இங்கே சரி பண்ணிக்கிறேன், சரியா? அதுக்கப்புறம் பிம்பம் பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, அந்த பிரதிபிம்பம் வந்து எவ்வளோ போயேன்னு சொல்லணும்னா முதல்ல அது புரிஞ்சாதான், அது எப்படி நெகேட் பண்ணாதான் அப்புறம் ஒரிஜினலுக்கு வருவோம். அதனால் ரெண்டு எக்ஸாம்பிள் ரெண்டு உதாரணம் சொல்லி தான் அப்புறம் ஒரிஜினல் விஷயத்துக்கு வருவார். இல்லை ஹோட்டலுக்கு போகணும்னு சொன்னோம் இப்படி தான் போயிட்டு சரி இப்போ உள்ளே சாப்பிட்ற இடத்துல பெரிய கண்ணாடி வைப்பான் சில வாட்டி, நான் உட்காந்துட்டேன் அப்புறம் எனக்கு முன்னாடி என்னுடைய ரிஃப்ளெக்ஷனும் காணப்பட்டுச்சு. அவன் வந்தான் வெயிட்டர், வந்த உடனே இவனுக்கு ரெண்டு இட்லி அவனுக்கு ரெண்டு இட்லி சொல்லுவேன், ஏன்னா அங்கே இருக்கானே பார்ப்போம். இருக்கே இருக்கிற மாதிரி அனுபவப்படுறது அவன் இல்லை, ஸோ இட்லி ஆர்டர் அவனுக்கு பண்ண மாட்டேன், அது அப்படி இருக்கட்டும். இப்போ இங்கே அனாலிசிஸ் அது எல்லாமே எனக்கு அனுபவப்படுறது, சரியா? பாயிண்ட் என்னென்னா அனுபவப்படுறதுனால அதுக்கு தான் ரெண்டு உதாரணம் சொன்னது இப்போ நான், ஓகே? பிரதிபிம்பம் பிம்பம் தேவையில்லைன்னா கூட எனக்கு கண்ணாடியிலும் அனுபவப்படுறது எல்லாமே வாஸ்தவமாக சத்தியமாக இருக்கணும்னு ரூலு கிடையாது. இப்போது கண்ணாடி வரைக்கும் எடுத்துக்கணும், இங்கேன்னு ஈஸியாக நெகட் பண்ணுறேன். முதல்ல அதானே சொன்னோம், காணப்படுறது எல்லாமே அனுபவப்படுறதுனால அதை சத்தியமானே ரூல் அவுட் பண்ண முடியாது, சரியா? பாயிண்ட் ஒன், ஓகே? அதுக்கு தான் பிரதிபிம்பம் என்னோட மூஞ்சி பார்த்துக்கிட்டாவே அது இருக்கிறது தெரிஞ்சதை உபயோகப்படுத்திக்கிட்டேன், ஆனால் அது சத்தியமாக அது சொல்லவே வேண்டாம், தெரியும் எல்லாருக்கும். அதுக்கு தான் ரெண்டு உதாரணம் சொல்லிட்டேன், புட் அங்கே வச்சுக்க மாட்டேன், இங்கே வச்சுக்கிறேங்க, சரியா? அப்போது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கோம், அனுபவப்படுறதுனால ஓகே அது சத்தியமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஒரு பாயிண்ட். அப்புறம் அந்த கண்ணாடியில் காணப்படுற பிரதிபிம்பம் எதெல்லாம் தெரியுறது அது எல்லாமே அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஓகே கண்ணாடியிலிருந்து தனியாக இருக்கா? They can exist apart from the mirror. நல்ல பதில் சொல்லணும், அது புரிஞ்சு சொல்லணும், புரியலன்னா தப்பாக சொன்னான்னு சொல்லணும். ரொம்ப கிளியராக தெரியுறது கண்ணாடியில் காணப்படுறது எல்லாமே கண்ணாடிக்கு அப்பாறப்பட்ட தனியாக கண்ணாடி இல்லாமல் தே கே நாட் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சா? அப்போ என்ன இப்போ கன்க்ளூஷன் இந்த ரெண்டு பாயிண்ட்னால, கண்ணாடி சத்துவே ஓகே என்னாச்சு, மிர்ரர் அங்கே மிர்ரர் இங்கிலீஷில் சொல்கிறோம் கொஞ்சம் சம்ஸ்கிருதம் சேர்த்து மிர்ரர் சத்துவே அந்த சிட்டி சத்துவம் நகரம்னா சிட்டி தானே சிட்டி சத்துவம். அப்புறம் மிர்ரர் அபாவே மிர்ரர் அபாவே சிட்டி அபாவா, அப்படி என்ன அர்த்தம்? கண்ணாடி எடுத்தாச்சுன்னா கண்ணாடி இருந்தால் அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கேன், கண்ணாடி இல்லைன்னா ரிஃப்ளெக்ஷன் இல்லை, ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட். இப்போ இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அப்போ அந்த கண்ணாடியில் காணப்படுற எல்லாமே அது இருக்கிற மாதிரி காணப்படுறதுக்கு அஸ்தித்வம் எக்ஸிஸ்டன்ஸ் இருப்புதலன்னு எங்கேருந்து பாரோ பண்ணிச்சு? இன்னொரு வாட்டி கேட்குறேன், கண்ணாடியில் காணப்படுற அத்தனை பொருள்கள் அது காணப்படுறதுக்கு காணப்படுறதுக்கு எங்கேருந்து
అది ఉంది, అస్తిత్వం అన్న ఇరుపుదల్ని బారో పండిచ్చి. సత్యత్తికి என்ன பேர் கொடுத்தோம் இங்க? கண்ணாடிதா. இப்போ கண்ணாடிதா, கண்ணாடி கட்டினிருந்தா பாரோ பண்ணி செல்லாமே இல்லையா? அதனால தான் சொன்னோம், கண்ணாடி இல்லைன்னா மிரர் அசத்துவே நகர ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. சரியா ஒத்துக்கிறீங்களா இதுக்கு? கண்ணாடியில் இருக்கிற அந்த காணப்படுற பொருள் எல்லாமே அது இருந்து காணப்படுறதுக்கு காரணம் அது அந்த இருப்புதல் தானே. இருக்கிறதே என்ன? இருப்புதல். இருப்புதலுக்கு தான் எக்ஸிஸ்டன்ஸ்ன்றோம், அஸ்தித்வம்ன்றோம். எப்படி அதுக்கு அந்த இருப்புதல் வந்துச்சு, எங்கேருந்து பாரோ பண்ணிச்சுன்னா கிளியராக தெரியணும். கண்ணாடி சத்தியந்த அதுதான் சொன்னது, கரெக்ட் தான். கண்ணாடி கிட்டேருந்து பாரோ பண்ணிச்சு, ஒத்துக்கிறோம் எல்லாரும். சரியா, இப்போ இப்போ தான் பாயிண்ட். அந்த கண்ணாடியில் காணப்படுறது எல்லாமே மித்யா. ஏன்னா என் மேலே சொல்லிட்டோம், காணப்படுறது ஆனால் இல்லை, அதனால அதுக்கு பேர் மித்யா. ஓகே, இப்போ மித்யாவுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்கணும் இவ்வளோ கேட்டதுக்கப்புறம், எதெல்லாம் காணப்படுறது, அது காணப்படுறதுக்கு அது வந்து எங்கேருந்து அந்த அஸ்தித்வத்தை எக்ஸிஸ்டன்ஸ் பாரோ பண்ணுறதோ, ஓகே, அது எல்லாமே மித்யா. மித்யாக்கு டெஃபினேஷன் இப்படி கொடுக்கணும், எந்தெந்த பொருள் எதெது எதெதில்ல, வாட் எவர் இஸ் அப்பியரிங் பை பாரோயிங் த எக்ஸிஸ்டன்ஸ் ஃப்ரம் சம்வேர், எங்கிருந்தோ அதே இட்ஸ் பாரோட் சம் எக்ஸிஸ்டன்ஸ். அப்படி அப்படி பாரோ பண்ணி காணப்படுறது எல்லாமே மித்யாதா. பாரோ பண்ணி காணப்படுறது எல்லாமே மித்யா. ஓகே, இப்போது சத்தியத்துக்கு டெஃபினேஷன் இப்போ கொடுக்கணும்னா, எதெல்லாம் அஸ்தித்வத்தினை, சரியா, அது அது அஸ்தி அது இருக்கு, இருந்துட்டே பை இட்ஸ் ஓன் அண்ட் லென்ஸ் த அஸ்தித்வம், அது தனக்கு தானாக இருந்து அது அஸ்தித்வத்தினை அடுத்ததுக்கு கொடுத்தா அதுக்கு பேர் சத்தியம். இப்போது இங்கே கண்ணாடி சத்தியம், கண்ணாடியில் காணப்படுற அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து மித்யா, கரெக்டா? அந்த இந்த ரெண்டு வார்த்தையில் இருங்கோ, பிம்பத்துக்கிட்டு போக வேண்டாம். கண்ணாடி அண்டு மித் சத்தியம் அண்டு மித்யா, மிர்ரர் அண்ட் த ரிஃப்ளெக்ஷன் இந்த மிர்ரர். சரியா, அப்போது இப்போ இந்த மிர்ரர் சிட்டி எக்ஸாம்பிளில் வந்து எது சத்தியம்? மிரர் எக்ஸாம்பிள் முடியறது இப்போது. மிரர் எக்ஸாம்பிளில் மிரர் தான் சத்தியம். மிரரில் காணப்படுற நகரி மிரர் சிட்டி தான் சொன்னோம், மித்யா. இப்போது இங்கே ஒரு சின்ன கேள்வி கேட்டுட்டு அப்புறம்தான் முன்னே போகிறோம். என்னது? அப்போ காணப்படுற அந்த இது வந்து அந்த நகரம் உள்ளே காணப்படுறது வந்து கண்ணாடியிலிருந்து கண்ணாடிக்கு வெளியில் இருக்கா? பதில் சொல்லுங்க, சப்தமாக சொல்லுங்க. கண்ணாடிக்கு வெளியில் இருக்க அந்த காணப்படுறது இந்த வெளியில் பற்றி பேசக்கூடாது இப்போது. இங்கே கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன், கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன். இங்கே வந்து அந்த காணப்படுற ரிஃப்ளெக்ஷன் இஸ் அவுட் சைட் ஆர் இன்சைட்? அப்போ அது கிளியராகவே சொல்லணும், பயப்படாமல். அது வெளியிலும் இல்லை உள்ளவும் இல்லை, ஆனால் கண்ணாடிக்கு அப்பாற்பட்ட தனியாகவும் இல்லை. இட் இஸ் நாட் அப்பார்ட் ஃப்ரம் த மிரர், இட் இஸ் நாட் இன் த மிரர், இட் இஸ் நாட் அவுட் சைட் த மிரர். சார் ஒன்றும் இல்லை, நல்ல சிம்பிள் கூலில் திங்க் பண்ண. சரியா, இது இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் இந்த எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சாதான் அப்புறம். சரியா, ஸோ கண்ணாடியில் காணப்படுறதே அங்கேயும் இல்லை உள்ளே இல்லை வெளியில் இல்லை, கண்ணாடிக்கு அப்பாறப்பட்டதை தனியாகவும் இல்லை, கண்ணாடி இல்லைன்னு இல்லவே இல்லை. அப்படி என்ன, கண்ணாடிக்குள்ளே இருக்கா உள்ளே இல்லை, கண்ணாடிக்கு வெளியில் இருக்கா? ரிஃப்ளெக்ஷன் ஐ எம் ஆஸ்கிங். வெளியிலும் இல்லை.
சரி, இது மட்டும் இல்லை, இது இப்போ திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ இந்த கண்ணாடி லோ இருக்கிற ஒரு பிரத்யேகத்தை, அந்த சத்தியத்தில் இருக்க பிரத்யேகத்தை, இப்போ இங்கே கண்ணாடி வச்சா எல்லோரும் பார்க்குறீங்க பார்க்கலாம் நீங்கள் சொன்னமா, அதில் வந்து ஃப்ரண்ட் ரோல் இருக்கிறவங்க ஃப்ரண்ட் ரோவானும் பின்னாடி ரோல் இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிற மாதிரியும், இந்த லாஸ்ட் ரோல் இருக்கிறவங்க வந்து எங்கள் லாஸ்ட்டில் இருக்கிற மாதிரியும் காட்டும். அதை தட் இஸ் ஆல்சோ இல்யூஷன். த்ரீ டைமென்ஷனாக காட்டுறதுக்கு அந்த கண்ணாடிக்கு கெப்பாசிட்டி இல்லை. காரணம், கண்ணாடி டூ டைமென்ஷனல் தான். ஒன்று வந்து கண்ணாடி வந்து ஃப்ளாட்டு, அப்புறம் அதோடைய திக்னஸ் பார்த்திங்கன்னா சம் எம்எம். அது அப்போ எப்படி இதுக்கு பின்னாடி அங்கே இருக்கிற மாதிரி அந்த டிஸ்டன்ஸ்ன்னு காட்டுறது? அதே இட்ஸ் ஓன்லி அகெயின் இல்யூஷன் தே. அதனால் சீயிங் த மிரர் எவ்ரிடே இஸ் நாட் ஃபார் மேக்கப், சீயிங் த மிரர் இஸ் ஃபார் மெடிடேஷன். Now you can see how many times you want to see the mirror, and but whenever you go in front of the mirror you must meditate with eyes opening. So idu oru aashiram irukke ana kaanapadrathu ipo inge edella kaanapadrathu kaanapadrathu sonna adella appuram will apply into the reality adigida. So two dimension da anga apdi irukke. Okay, இப்போ அடுத்த இப்போ எங்கே வந்துட்டோம், இப்போ இந்த மேலே மிரரு சிட்டின்னு எக்ஸாம்பிள் சொல்லும்போதும் இப்போ அங்கே வந்து இந்த வார்த்தைகளை ஆட் பண்ணிக்கிறோம். என்னது, ஆத்மா இஸ் லைக் த மிரர். நீங்கள் சத்தியம் வந்து சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, இது விட ஆத்மா இஸ் லைக் ஏ மிரர் அண்ட் அனாத்மா இஸ் லைக் ரிஃப்ளெக்ஷன். இனிமேல தான் இருக்கே சினிமா. அனாத்மா இஸ் லைக் ஏ ரிஃப்ளெக்ஷன். ஓகே, அப்போது இன்னொரு கொஞ்சம் ஹையராக சொல்லணும்னா, வேதாந்தபரமாக அத்வைத்தம் இஸ் லைக் ஏ மிரர். சொல்லுங்க, அத்வைத்தம் அண்ட் த்வைத்தம் இஸ் லைக் ஏ, தட்ஸ் ஆல். பட் இந்த நாலெட்ஜ் வந்து ஷுட் பிகம் அவர் ஓன். சரியா, இந்த மேலே சொன்ன இந்த இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு டைம் கூட ஆயிடுச்சு எனக்கு. இவ்வளோ நேரம் பேசின இந்த விஷயம் எல்லாத்தினையும் சங்கரர் வந்து ஒரே ஒரு வரியில் சொல்லி முடிக்கிறார். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி, அவ்வளோதான். இது இவ்வளோ சொல்லலைன்னா அது புரியுமா? சில பேருக்கு புரிஞ்சதோ புரியலையோ. ஓகே, அதனால் பகவத்பாதாள் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, அந்த எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், நீங்களே ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரலாம், அப்புறம் நம்ம விசாரம் பண்ணுறோம். அடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னால், ஸ்வப்ன நகரி, த ட்ரீம் வேர்ல்டு. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கிட்ட வரும், வெளியில் கண்ணாடி அதெல்லாம் விட்டுடும். ட்ரீம் ஸ்வப்ன நகரி, அந்த ஸ்வப்னத்துக்கு தான் ஸ்லோகத்தில் அவர் நித்ரையா உத்பூதம் விஸ்வம்னு வார்த்தை கொடுத்தார். பதங்கள் அப்புறம் பார்த்துக்கிறோம், பட் அதோடைய இது தான். நவ் வி ஹாவ் டு அனலைஸ் அங்கே பண்ண மாதிரி இங்கே வந்து ஸ்வப்ன தர்ப்பணம், ஸ்வப்ன நகரி, த ட்ரீம் ரிஃப்ளெக்ஷன், ட்ரீம் வேர்ல்டு, ரிஃப்ளெக்ஷன் வேர்ல்டு, நகரி என்ன? அப்போது அங்கே அனலைஸ் பண்ண ஸ்வப்னம் என்ன என்ன அது மட்டும் டெஃபினேஷனை கொடுத்துட்டு நிறுத்துறேன், அப்புறம் பார்த்துக்கிறோம். சொப்னம் என்ன, மனசில் இருக்கிற நினைவில் மனசு கேதர் பண்ண பல 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 எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தினே அது வாசனா ரூபத்தில் இம்ப்ரிண்ட்ஸ் உள்ளே வச்சுருந்தது. தீர்க்க நித்திரது போகிறதுக்கு முன்னாடி போகிற ஒரு நிலைக்கு பேர் மனசு பாதி மூடிட்ட கனவு, மனசு ஃபுல்லாக மூடிக்கிட்டா தூக்கம், பாதி திறந்துக்கிட்டா கனவு, ஃபுல்லாக திறந்துட்டா நினைவு. ஸோ நினைவில் மனசு கேதர் பண்ண பல பலது எல்லாத்தின் எக்ஸ்பீரியன்சஸ்னே வாசனா ரூபத்தில் உள்ள வச்சுக்கிட்டு அது அந்த தூக்கம்னு இங்கே நித்திர சொப்னம்னு வச்சுக்கோங்க. சொப்ன
தூக்கத்துக்கு போகும்போது அந்த சொப்னத்தில் இட் ஜஸ்ட் த்ரோஸ் அவுட் ப்ரொஜெக்ட்ஸ், இட் ஜஸ்ட் த்ரோஸ் அவுட் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து, அதிக பேர் தான் சொப்னம். இது எப்படி ஏற்படுறது அப்படின்னு சொன்னால், நித்ரையா அனே வார்த்தை பகவான் அதில் உபயோகப்படுத்துறது. இப்போ பார்க்க வேண்டாதான் இருக்குங்க, நித்ரையா. நித்ரையான்னா நித்ரானே நித்ராசக்தி, நித்ராசக்தி. அதனால் இதெல்லாம் இப்படி காட்டுறது. ஸோ அடுத்த வாரம் இந்த ஸ்வப்ன நகரி அந்த என்ன அது அனலைஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம், அடுத்த படியில் தான் வி ஆர் கம்மிங் டு த ரியல் நோ அனாலிசிஸ், எதுக்காக இந்த ரெண்டு உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கேன். அதனால் அந்த இந்த ஸ்லோகத்தின் கிளியராக எப்படி ஃபுல்லாக கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்து சத்தியத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தேன், அதை அப்படியே கான்டெம்ப்ளேட் பண்ணுங்க. இதெல்லாம் எதுவுமே விஷயத்தினை திரும்பி திரும்பி மனனம் செஞ்சால் தவிர, அதுதான் சொன்னோம் நிதித்தியாசனத்துக்காக சொன்ன விஷயம். அதனால் வேறு எதேதோ பண்ணுறதில் இன்றைக்கி நீ சொல்லி கொடுத்தது இந்த ஒரு வாரம் நான் எத்தனை எப்படி கான்டெம்ப்ளேட் பண்ணி அதில் வந்து ஓகே நிற்க முடியும்னு ட்ரை பண்ணுங்க எல்லோரும். அந்த குரு கிருபனால் அந்த நிஷ்டை ஏற்பட்டு நமக்கு பூர்ணமான தெளிவு ஏற்படும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஹரி ஓம். தத்சத்.